ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சென்டிவ் சைட். இளவரசராக இருக்கும்போதே அந்த சின்ன வயசில் பாண்டிய பல்லவ மன்னர்களை தோற்கடித்த வீரனான ஆதித்ய சோழரோட வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சாம்பலை வச்சு சிவன் கோவில் எழுப்பி அவரோட பையன் பராந்தக சோழர் பற்றி இன்ன வீடியோவில் பார்க்கலாம். முதலாம் பராந்தகருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க, ராஜாதித்யா, கண்டராதித்யர், அருஞ்சயர். ராஜாதித்யர் படைத்தளபதியாக இருந்தார். சோழ வரலாற்றிலேயே ஒரு இளவரசர் படைத்தளபதியாக இருந்தது இதுவே முதல் முறை. கண்டராதித்யர் போர் வாழ்க்கையை விட பக்தியில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர், ஒரு சிவபக்தர். பராந்தகர் அவரோட தந்தை வழியிலேயே சென்றார். சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டார். இவராட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகள்லயே மூன்றாம் மகாவர்ம ராஜசிங்காவர் தோற்கடிச்சு மதுரையை கைப்பற்றுறாரு. இதனால மதுரையின் கொண்டான்ற தலைப்பு இவருக்கு கிடைக்குது. இவரால் தோற்கப்பட்ட அந்த பாண்டிய அரசர் ராஜசிங்கா இலங்கையின் அரசர் ஐந்தாம் கசாப்பாவிடம் ஒரு உதவி கேட்கிறார். இவரோட உதவியை மதிச்சு கசாப்ப அரசர் அவரோட படைகளை போருக்கு அனுப்புறாரு. வெள்ளூர்ல மிகப்பெரிய ஒரு பேட்டில் நடக்குது. லங்க படைகளும் பாண்டிய படைகளும் சோழர்கள் கிட்ட தோத்து போய் பாண்டிய நாடு மொத்தமுமே சோழர்களுக்கு கீழே வருது. மொத்த பாண்டிய நாடையே கைப்பற்றதுனால முடிசூட்டு விழா நடத்தலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அது நடத்த முடியல. ஏன்னா அதற்கு அந்த தோக்கடிக்கப்பட்ட மன்னரோட செங்கோலும் கிரீடமும் வேணும். தோர்த்தாலுமே அந்த பாண்டியர்கள் அந்த கிரீடத்தையும் செங்கோலையும் எடுத்துட்டு போய் லங்க மன்னர்கள் கிட்ட கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட பராந்தகர் மொத்த தமிழ்நாடையும் ஆந்திராவோட நெல்லூர் பகுதியையும் சேர்த்தே ஆண்டுட்டு இருக்காரு. இப்போ அங்க இவர்களை எதிர்க்க பாண்டியர்களும் இல்லை, பல்லவர்களும் இல்ல. சோழ சாம்ராஜ்யம் ரொம்பவே செழிப்பா இருந்தது, மக்களும் ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. அதற்கு எடுத்துக்காட்டா பராந்தக சோழரோட ஒரு சட்டம் பத்தி பார்ப்போம். இவரோட சட்டத்தின்படி சில குழுக்கள்ல இருந்து ஒரு நீதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. விதிமுறைகள்னு சொன்னா மத்த எந்த அரசு வேலைகளும் இருக்கக்கூடாது, பெரிய செல்வந்தரா இருக்கணும். 5 வருடங்களுக்கு ஒருக்க நீதிபதி மாறுவாங்க. அந்த ஊர் மக்கள் எந்த ஒரு புகாரா இருந்தாலும், யார் மேல புகாரா இருந்தாலும் நீதிபதிட்டு புகார் அளிக்கலாம். 50% மக்கள் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அந்த நீதிபதி மேல குற்றம் சொல்றவங்க அங்க இருக்க ஒரு மணியை அடிச்சு அரசர்கிட்டயே சொல்லலாம். ஏன் அந்த மணியை அடிச்சு அரசர் மேலேயே கூட குற்றங்கள் இருந்தா சொல்லலாம். அத மதகுருவும் மற்ற அமைச்சர்களும் பார்த்துப்பாங்க. நீதிபதி ஏதாச்சும் தவறு செஞ்சாலோ பொய்யான தீர்ப்பு வழங்கினாலோ அவர்களோட சொத்துக்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு போகும். இதனாலவே அவர்கள் செல்வந்தராயிருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. நிறைய கோவில்கள் நிறுவியிருக்காரு. சிதம்பர கோவிலுக்கு தங்க கவசம் அணிவித்தார். இதனால அவர் பொற்கூரை பதிந்த பராந்தக சோழர்னு அழைக்கப்பட்டார். இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். இரண்டாம் கிருஷ்ணா சோழ சாம்ராஜ்யம் போலவே வட இந்திய சைட் ராஷ்டிரகுத்தான்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசர். இவரோட பொண்ணு ஆதித்ய சோழருக்கு திருமணம் பண்றாரு. இவங்களுக்கு கன்னர தேவான்ற பையனும் பறக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா கன்னர தேவா பராந்தகரோட சகோதரர் மாதிரிதான் வரும். ஆதித்ய சோழருக்கு அடுத்து வர இளவரசர் பட்டமோ அரசர் பட்டமோ எதுவுமே கன்னர தேவாக்கு கொடுக்கல. எல்லாமே பராந்தக சோழருக்கு தான் அளிக்கப்பட்டது. அடுத்த நிறைய ஆக்கிரமிப்புகள்ல பனாஸ் ராஜ்யத்தை விரட்டி அடிச்சு காஞ்சிபுரத்தை ஆக்கிரமிக்கிறாரு. இது ரொம்ப சின்ன போரா இருந்தாலுமே சோழர்களோட வணிகத்திற்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. சோழர்கள் கைப்பற்றின அந்த பனாஸ் ராஜ்யம் ராஷ்டிரகுத்தாக்கு கீழே இருக்க ஒரு ராஜ்யம் தான். இதனால இரண்டாம் கிருஷ்ணா, அதாவது ராஷ்டிரகுத்தாஸ், பனாஸ், வைதும்பாஸ் இவங்க மூணு பேரும் இப்ப சோழர்களுக்கு எதிராக போர் தொடுக்க போறாங்க. இந்த செய்தியை கேட்ட சோழ மன்னர் அவரோட படைகளை பெருக்கிறதுக்காக ஏற்கனவே போன வீடியோல பார்த்த பிருத்விபதி அப்படின்ற கங்கை மன்னரோட சேர்ந்துக்கிறாரு. இதுல அந்த மூன்று அரசர்களையும் தோக்கடிச்சு பனாச கைப்பற்றாரு. சோழர்களுக்கு கீழே பனாசோட அரசரா இரண்டாம் பிருத்விபதி இருக்காரு. இவ்வளவு வெற்றிகளுக்கு மத்தியிலும் இவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அந்த பாண்டிய செங்கோல் இன்னும் கிடைக்கல. அதனால அந்த செங்கோலையும் கிரீடத்தையும் எடுக்கிறதுக்காக ஸ்ரீலங்காக்கு கிளம்புறாரு. அப்போதைக்கு அங்க இருந்த அரசர் தான் நான்காம் உதயர். இவரை எதிர்த்து நிக்க தைரியம் இல்லாத அந்த அரசர் அந்த செங்கோலை கிரீடத்தையும் ரொஹான மலைப்பகுதிகளில் மறைச்சு வைக்கிறாரு. அதாவது 5 தலைமுறையை பார்த்தவர். அப்படின்னா இவர்கிட்ட தோத்து போன இரண்டாம் கிருஷ்ணர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்து வர்றது மூன்றாம் இந்திரர். மூன்றாம் இந்திரர் திடீர்னு இறந்ததுனால அவரோட பையன் இரண்டாம் அமோகவர்ஷர் ஆட்சிக்கு வர்றாரு. ஸ்ரீகுத்தாசான இவங்க சோழர்களிடம் இரண்டாம் அமோகவர்ஷர் காலங்கட்ட வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இரண்டாம் அமோகவர்ஷருக்கு அடுத்து வந்த நான்காம் கோவிந்தா அவரோட பிரதர் பராந்தக சோழரோட மகளையே திருமணம் பண்றாரு. இதனால இவங்களுக்கு இடையில இருக்க அந்த போர் நிக்குது. இவருக்கு அடுத்து வந்த மூன்றாம் அமோகவர்ஷரும் பெருசா எதுவும் சோழர்களை எதிர்த்து நிக்கல. ஆனா இதற்கு அடுத்து வந்த மூன்றாம் கிருஷ்ணர் வஞ்சகமோட பழிவாங்குற குணம் இருக்க ஒரு அரசர். இவர் சோழாசத்தம் கைக்குள்ள கொண்டு வந்துடணும்னு ரொம்பவே வெறியோடு போராடினாரு. இந்த சமயம்தான் அந்த செங்கோலை தேர்றதுக்காக திருப்பியும் சோழ மன்னர் ஸ்ரீலங்காக்கு போறாரு. எந்த தைரியத்துலனா ராஷ்டிரகுத்தாஸ் போருக்கு வந்தாலுமே அவரோட பையன் ராஜாதித்யர் படைத்தளபதியா இருக்கார் இல்லையா, அவர் பாத்துப்பாருன்ற ஒரு தைரியத்துலதான். ராஷ்டிரகுத்தாசும் அப்பப்ப சின்ன சின்ன போர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரு அவசர நிலை, இவர் திருப்பி சோழ நாட்டுக்கு வந்தாகணும். எதனால இந்த நிலை, மூன்றாம் கிருஷ்ணர் அந்த பழிவாங்குற குணத்தோட அவர் பண்ண காரியம் என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.